தொடர்ந்து பதம் இடம்பெறுகின்றது. ராக மாளிகை ராகத்தில் அமைந்த பதம் ஆதி தாளத்தை இணைத்துக் கொள்கின்றது. பவனியா கோவிக்குளம் பகுதியிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற அகிலேஸ்வரர் பெருமானுடைய மீது பாடப்பட்ட இந்த பாடலை எழுதியவர் எங்களுடைய ஆசான கவிஞர் தமிழ்மணி அகலங்கனையா அவர்கள். அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு மிக அற்புதமாக இசையமைப்பினை செல்வன் பான சிவமைந்தன் அவர்கள் வழங்க, நாட்டிய அமைப்பை திருமதி சூர்யாரணி வீரசிங்கம் அவர்கள் அங்கே பக்கபலமாக இருக்க, மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலை கல்லூரி மாணவி ஜெயமாலினி துசாந்த் அவர்களும் இணைந்து முதன் முதலாக இந்த ஆசிரிய மாணவிகளை ஊக்குவிக்கின்ற அந்த கரும்பொருளாக இவர்களை இந்த வளர்த்தெடுக்கின்ற பணியினை திருமதி யூரியாலனி வீரசிங்கம் அம்மையார் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பதம் இடம்பெறுகின்றது. இந்த பதத்திற்கான பாடலை தமிழ்மணி அகலங்கனையா அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். என்னையும் சேர்த்துக் கொள்வாரா வன்னி எழில்மிகு கோவில் குலத்துறை ஈசர் என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்று ஆரம்பமாகிறது. குளத்துறை சேர்த்துக் கொள்வார்.
Yeah.
ரீம் தீம் தஜம் தும் தும் தஜம் நம் நம் தஜம் தக்க ஜொன்னு தஜம் தக்க ஜம் தஜம் தரிகட ஜம் தஜம் தத்தகட ஜம் தஜம் ஜம் ஜம் தஜம் ஜம் தஜம் தக்க நக்க தக்க ஜம் 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 இந்த மயில் தன்னை மறந்தின்ப நடமாட என விளைந்தது கண்ணசைவில் கதிரவனும் கனிவுடனே கடல் அலையில் மறைந்தது தன்னை விட மனமில் நடமாட வரும் நினைந்தது தங்க வரும் வண்ணமயில் தன் அழகு பொன்னிறகை சிலித்தது கடலையில் மறைந்தது தன்னை விட மண்ணில் நடமாட வரும் நினைந்தது கங்க வரும் வண்ண மயில் தன் அழகு பொன்னிறகு சிலித்தது வண்ண மயில் தந்த மருந்த நடமாட என விளைந்தது கண்ணசையில் கதிரவனும் சங்காரகால மனகரி பிரமர் வெறு புற சகல லோகமு நடுங்க சங்காரகால மனகரி பிரமர் வெறு புற சகல லோகமு நடுங்க சந்திர சூரிய ஒளி தின்றாதி அமரரும் தஞ்சல நடும் ககன மூடம் மேலே முகடு மூடிய பசும் கட்டை கலாபமைதான் சிங்கார குங்கும படீர மிருக மத ஜுகல சித்திரப்பயோதர சிங்கார குங்கும படீர மிருக மத ஜுகல சித்திரப்பயோதர திரீரை பவாரன வனித புனிதங்குமார் இது தனி மகீதர Thank you.
தொடர்ந்து அவையிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக விருந்து தந்து நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக நடனத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி அருட்செல்வி கிருபை ராஜா அம்மையார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சிறப்புரை விளங்குமாறு சிறந்தாழ்த்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வுதான் உண்மையிலான அரங்கேற்ற நிகழ்வு. ஏனெனில் அரங்கேற்றம் என்பது ஒரு மாணவி துறை போக கற்று முதல் முதலில் அரங்க பிரவேசம் செய்கிறாள். அவள் அனைத்திலும் வெற்றியுடையவள், திறமைசாலி என்பதை காட்டுவது தான் அரங்கேற்றம். ஆனால் அந்த நிலைமை மாறி பணம் படைத்தோர்கள் செல்வம் படைத்தோர்கள் மட்டும்தான் அரங்கேற்றம் செய்யலாம் என்ற நிலை இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாணவர்களது அரங்கேற்றம் முதல் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அரங்கேற்றமாக திகழ்ந்துள்ளது. இதே போன்று அனைவருமே அரங்கேற்றங்களை யாரும் செய்யலாம், திறமை உடையவர்கள் செய்யலாம் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டது இன்றைய அரங்கேற்றம். இன்றைய அரங்கேற்றத்தில் 5 மாணவர்களும் உனக்கு நான் நிகரல்ல, எனக்கு நீ நிகரல்ல என்ற மாதிரி ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் முகபாவங்களையும் காட்டினார்கள். அதில் நான் எனக்கு ஒரு கணம் ஒரு சந்தேகம் வந்தது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகமா அல்லது மட்டக்களப்பு பல்கலைக்கழகமா இதில் வின் பண்ண போகுது, வெற்றி அடைய போகுது. ஆனால் இரண்டுமே முதலிடத்தையே பெற்றுள்ளது. அந்த அளவுக்கான அரங்க நிகழ்வை இந்த மாணவர்கள் நிகழ்த்தி காட்டியிருப்பது உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு மகிழ்வை தருகிறது இந்த நிகழ்வானது. இத்தனைக்கும் இந்த மாணவர்களது உழைப்புக்கு பின்னால் இருக்கிறதே பெரியோர் பணி, அதுதான் எமது நிறுத்திய வாணி சூரிய ஜாலினி மிஸ் அவர்கள். அவர்களது படைப்பாற்றலை நான் கூறினால் கொல்லன் வீதியில் ஊசிவிப்ப கதையாக போய்விடும். ஏனெனில் அவர்களை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள். நான் சிறிது காலம்தான் அவருடன் பழகின அவள காலத்திற்குள்ளும் அவருடைய சிறப்புகள் ஒவ்வொன்றும் ஆட்டிகை திறன், ஆட்டிகை படைப்பு, ஆக்கத்திறன், நட்டு வாங்கம், அதை விட இடக்கிட பாடி கொடுக்கிறார். அனைத்து சிறப்பும் வாய்ந்த ஒருவர். எந்த நேரத்திலும் என்ன நிகழ்வை கேட்டாலும் மிஸ் உடனாடட்டுமா உடனாடட்டுமான்ட்டு அவருட பாதார விந்தங் தலையிலிருந்து சிரம் திறந்து பாதம் வரைக்கும் ஆடல் நிறைந்த ஒருவர். அவர்களை பெற்றது இந்த பவனியா கொடுத்து வைத்த ஒரு கொடை என்று தான் சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து எமது மிருதங்க வித்வான் இருக்கிறாரே, அவர் அண்மையில் நாங்கள் அரச நடன விழாவிற்கு நான் நடுவராக போயிருந்தேன் போட்டிக்கு. அப்பொழுது அங்கு வந்திருந்தவர்கள் என்னோடு 3 பேர் இருந்தார்கள். அதில் இருந்த 2 பேருமே சிறந்த ஒரு நடன கலைஞர்கள், இலங்கையில் உள்ள சிறந்த நடன கலைஞர்கள். ஒருவர் கேட்டார், சூரிய ஜாலினி மிஸ் இந்த ஒரு போட்டிக்காகவா இந்தியாவிலிருந்து இந்த கலைஞரை அழைத்திருக்கிறார் அப்படி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை இல்லை, இவர் வந்து இலங்கை கலைஞர், அதுவும் பவனியா மண் பெற்றெடுத்த மைந்தன் அப்படி கூறினேன். எனக்கு மற்ற பக்கத்தில் இருந்தவா கேட்டா, இவ உங்களோட சிரேஷ்ட விரிவுரையாளரோ அப்படி கேட்டார். நான் சொன்னேன், அதுவும் இல்லை, இனித்தான் பல்கலைக்கழகமே வரப்போகிறாரன். அத்தனை திறன் வாய்ந்த ஒரு மிருதங்க வித்துவானை நீங்களும் கண்டு கலைத்திருப்பீர்கள், நீங்களும் மெய்சிலைத்திருப்பீர்கள். இவர்களை இந்தியாவை அழைத்து நான் சென்று மேலும் கல்வி கற்று சிறந்த ஒரு நடன மிருதங்க வித்வான் ஆக்க வேண்டும் என இந்த மெனக்கன் எண்ணுகிறேன். அடுத்து எமது ஆடலை நாங்கள் எவ்வாறு புகுத்தினாலும் அதற்கு உயிர் கொடுப்பவர் எமது சிம்ம குரலோ சிவமைந்தர். அவர்கள்தான் இந்த மாடல் மங்கைகளுக்கு அவர்களது பாடல் கூடாகத்தான் உயிர் கொடுத்திருந்தார். நாங்கள் எவ்வளவு திறமையாக எங்களோட அபிநயத்தை வெளிப்படுத்தினாலும் பாடல் எவ்வளவு உயிரோட்டமாக இருக்குதோ அவ்வளவுக்கு தான் எங்களை அபிநயம் வெளிப்படுத்த முடியும். எங்களோட அபிநயத்தின் கருத்து என்ன, இறைவனுடைய பாதார விந்தத்தை சென்றடைவது தான். அதை நீங்கள் இந்த பதத்தில் கண்டிருப்பீர்கள். அவ்வளவு நேரம் பார்த்ததை இந்த பதத்தில் கடைசியாக கண்டிருப்பீர்கள். எங்களுக்கு புல்லரித்திருக்கும் அவ்வளவுக்கும் உயிர் ஊட்டியது அந்த பாடல். அந்த பாடலுக்கு அனுசரணையாக இருந்தவர்கள் உயிருக்கு நரம்பு மாதிரியும் இரத்தம் மாதிரியும் இருந்தார்கள் புல்லாங்குழல் வாசித்தவரும்
மற்றது வயலின் வாசித்தவர்கள். இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அரங்க நிகழ்வை எங்களை எல்லோரையும் கண்டு களிக்க மகிழ்விக்க ஒழுங்கமைத்து தந்த இந்த அருளக பெரியோர்களுக்கு என்றும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். திருமதி அருட்செல்வி கிருபைராஜா அம்மையாருக்கான அந்த கௌரவத்தினை சித்தி என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற அருளகத்தினுடைய அந்த காப்பாளர் அவருக்கான நன்றிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து கீர்த்தனம். I'm
மிக அற்புதமாக இந்த பதம் இங்கே அரங்கமேறுகிறது. கந்தனே என் காதலே வந்து சுகம் தந்த
I'm not.